மல்லிகை, கருவேப்பிலை, மிளகாய், பலா போன்ற தோட்டக்கலை பயிர்கள் அதிகம் பயிரிடப்படும் மாவட்டங்களில் இதற்கென தனித்தொகுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு உற்பத்தி முதல் அறுவடை பின் செய்யும் மேலாண்மை உட்பட ஏற்றுமதி வரை அனைத்து நிலைகளிலும் கவனம் செலுத்தி ஒட்டுமொத்த வளர்ச்சி அடையும் நோக்கில் திட்டம் செயல்படுத்தப்படும். புதிய தொகுப்புகளின் மூலம் விளையும் விளைபொருட்களுக்கு தனி அடையாளத்தை உருவாக்கி உள்நாட்டில் மட்டுமல்லாது உலகளாவிய மதிப்பு தொடரில் நமது விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்கள் அதிக வருமானம் பெற்று வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இத்திட்டம் அமையும். மதுரை மல்லிக்கு ஓர் இயக்கம். மதுரைக்கும் மல்லிக்குமான தொடர்பு இன்று நேற்றல்ல, சங்ககாலம் தொட்டே இருந்து வருகிறது. எனவே மல்லிகைக்கு புகழ்பெற்ற மதுரையை மையமாக வைத்து ஒரு தொகுப்பு ஏற்படுத்துவது மிகவும் உகந்ததாகும். மல்லிகை மதுரையில் மட்டுமின்றி விருதுநகர், திண்டுக்கல், தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மொத்தமாக 4300 ஹெக்டேர் பரப்பில் சாகுபடி செய்யப்படுகிறது. இத்தொகுப்பில் மல்லிகை உற்பத்தியை மேம்படுத்துவதோடு சந்தை வாய்ப்புகளும் மேம்படுத்தப்படும். குறிப்பாக பருவமில்லா காலங்களில் உற்பத்தி உறுதி செய்யப்படும். இத்திட்டம் தொடர்திட்டமாக 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும். இத்தொகுப்பிற்கு தேவையான தரமான மல்லிகை செடிகளை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உற்பத்தி செய்து உரிய காலத்தில் வழங்கிட வழி செய்யப்படும். மல்லிகை சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு உரிய காலத்தில் கவாத்து செய்யவும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து பயிர் பாதுகாப்பு மேலாண்மை முறைகளை மேற்கொள்ளவும் விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கப்பட்டு ஆண்டு முழுவதும் மல்லிகை பூக்கள் கிடைத்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். வரும் ஆண்டில் இத்திட்டம் 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். பலா இயக்கம். தமிழ்நாட்டின் மாநில பழம் என்ற பெருமை கொண்டது பலா. கடலூர் மாவட்டம் அதன் சுற்றியுள்ள பகுதிகளுக்கே உரிய பண்டூட்டி பலாவிற்கு ஒருங்கிணைந்த தொகுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு நடவு செடிகள், இடுபொருட்கள், மதிப்பு கூட்டுதலான கட்டமைப்புகள், உலகளாவிய சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும். பலா தொடர்பாக பன்னாட்டு கருத்தரங்கு நடத்துவதோடு விவசாயிகளுக்கு மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பில் பயிற்சிகளும் வழங்கப்படும். மேலும் பிற மாவட்டங்களில் அப்பகுதிகளுக்கு ஏற்ற புதிய ரகங்களை அறிமுகப்படுத்தி பயிரிட விவசாயிகள் ஊக்குவிக்கப்படுவர். 5 ஆண்டுகள் தொடர்திட்டமாக பலா இயக்கம் செயல்படுத்தப்பட்டு 2500 ஹெக்டேர் பரப்பளவில் பலா சாகுபடி மேற்கொள்ளப்படும். இத்திட்டம் அரியலூர், கடலூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, சேலம், தென்காசி, தேனி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். பலா தொடர்பான ஆராய்ச்சிகளை வலுப்படுத்தி புதிய ரகங்கள், புதிய உயர் மகசூல் தொழில்நுட்பங்கள், மதிப்பு கூட்டல் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையம் வலுப்படுத்தப்படும். வரும் ஆண்டில் இவ்வக்கத்திற்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மிளகாய் மண்டலம். மிளகாய் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களில் 35,200 ஹெக்டேர் பரப்பில் பயிரிடப்படும். ஹெக்டேராக உயர்த்தி உற்பத்தியை அதிகரிக்க இம்மாவட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு 5 ஆண்டுகளில் மிளகாய் மண்டலமாக மாற்றப்படும். இப்பகுதியில் மிளகாய் உற்பத்தியை அதிகரிக்கவும் சேமித்து வைத்து சந்தைப்படுத்தவும் மதிப்பு கூட்டுதலுக்கும் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும். நீர் ஆதாரம் இல்லாத இடங்களில் பண்ணை குட்டைகள் ஏற்படுத்தப்பட்டு நுண்ணீர் பாசன முறையில் சாகுபடி மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வரும் ஆண்டு இம்மாவட்டங்களில் 1000 ஹெக்டேர் பயிர் பரப்பில் உள்ள சீமை கருவேல் மரங்கள் ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண் பொறியியல் துறையுடன் ஒருங்கிணைத்து அகற்றப்பட்டு மிளகாய் சாகுபடி செய்யப்படும். மேலும் 1000 ஹெக்டேர் பரப்பில் சாகுபடி மேற்கொள்ள விதைகள், நாற்றுகள், இடுபொருட்கள் வழங்குவதோடு மிளகாய் தூள், மிளகாய் பேஸ்ட், மிளகாய் துகள்கள், மிளகாய் எண்ணெய் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்க ஏதுவாக பயன்படுத்தலும் கூடங்கள் சூழலில் காய வைத்து சந்தைப்படுத்த உலர்பாய் போன்றவை வழங்கப்படும். இத்திட்டம் வரும் ஆண்டில் 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். கருவேப்பிலை தொகுப்பு. உணவுக்கு மனமூட்டும் கருவேப்பிலை தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது.
இங்கு கருவேப்பிலைக்கு என தொகுப்பு ஏற்படுத்தப்பட்டு உரிய பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்து பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை குறைத்து அதிக அளவில் அங்கக இடுப்பொருட்களை பயன்படுத்தி சாகுபடி மேற்கொள்ள விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கப்படும். 5 ஆண்டுகளில் 1500 ஹெக்டேர் பரப்பில் கருவேப்பிலை தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். வரும் ஆண்டில் 100 ஹெக்டேரில் செங்காம்பு ரக கருவேப்பிலை பயிரிட தரமான நடவு செடிகள் 100 பாசன அமைப்புகள் வழங்கப்படும். உலர் கருவேப்பிலை, கருவேப்பிலை தூள், பேஸ்ட் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்க பயிற்சி அளிக்கப்படும். மேலும் இத்தொகுப்பில் உள்ள விவசாயிகளுக்கு பண்ணை இயந்திரங்கள், சூரிய உலத்தி கூடம், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் போன்றவை வழங்கப்படும். விளைவிக்கப்பட்ட கருவேப்பிலையின் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு ஏற்றுமதிக்குரிய தர கட்டுப்பாடு உறுதி செய்யப்படும். இத்திட்டம் வரும் ஆண்டு 2,50,00,000 ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். முருங்கை இயக்கம். முருங்கையின் பல்வேறு சிறப்புகளை கருதி அதற்கு முக்கியத்துவம் அளித்து வரும் வரும் தமிழ்நாடு அரசு முதன் வேளாண் நிதி அறிக்கையில் தேனி, திண்டுக்கல், கரூர், தூத்துக்குடி, திருப்பூர், அரியலூர், மதுரை மாவட்ட பகுதிகளை உள்ளடக்கி முருங்கை ஏற்றுமதி மண்டலம் அறிவித்து முருங்கை சிறப்பு ஏற்றுமதி சேவை மையம் மதுரையில் செயல்பட்டு வருகின்றது. வரும் ஆண்டு 1000 ஹெக்டேர் பரப்பில் முருங்கை சாகுபடி ஊக்குவிப்பதோடு பதப்படுத்தலுக்கும் மதிப்பு கூட்டுதலுக்கும் உரிய வசதிகள் ஏற்படுத்தப்படும். முருங்கையில் ஏற்றுமதி வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கும் வகையில் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் பயிற்சி, சான்றிதழ் பெறும் முறைகள், ஏற்றுமதி நெறிமுறைகள் குறித்த பயிற்சிகள், வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கான ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்துடன் ஒருங்கிணைந்து விவசாயிகளுக்கும் ஏற்றுமதியாளர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும். இதற்கென 11 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். தக்காளி வெங்காயம் சீராக கிடைக்க செய்தல். தக்காளி வெங்காயம் தமிழ்நாட்டு சமையலின் இன்றியமையாத அம்சங்களாகிவிட்டன. எல்லா நாட்களிலும் தேவைப்படும் இவை பருவத்தில் மட்டும் அதிகமாக உற்பத்தியாகி உழவர்கள் பறிக்காமலேயே விட்டுவிடுகிற நிலை ஏற்படுகிறது. மற்ற காலங்களில் சாமானியர்களால் வாங்க முடியாத விலைக்கு விற்கப்படுகிறது. இதுக்கு சரி செய்யும் பொருட்டு ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக தக்காளி வெங்காயம் கிடைக்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். பெரம்பலூர், நாமக்கல், சேலம், தூத்துக்குடி, திருச்சி, திண்டுக்கல், திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் விதைப்பு இயந்திரங்கள், சேமிப்பு கட்டமைப்புகள், அறுவடை இயந்திரங்கள், வெங்காயத்தால் பிரித்தெடுக்கும் கருவிகள் ஆகிய உதவிகள் வழங்க 29 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வெங்காய வரத்து நிலைப்படுத்தப்படும். தக்காளியின் உற்பத்தி திறனை அதிகரிக்க தொட்டு நீர் பாசனம் அமைத்தல், தடுக்கு அமைத்தல், அதிக மகசூல் தரும் ரகங்களை பயிரிடுதல், மூடாக்கு இடுதல் போன்ற உத்திகள் ஊக்குவிக்கப்படும். இத்திட்டம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திண்டுக்கல், தேனி, திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் 19 கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். சௌசௌ, பட்டாணி, பீன்ஸ் போன்ற குளிர்கால பயிர் காய்கறிகள் உற்பத்தி. சௌசௌ, பட்டாணி, பீன்ஸ் போன்ற குளிர்கால காய்கறிகள் மலை காய்கறிகள் மக்களிடையே பிரசித்தி பெற்று வருகின்றன. எனவே இவ்வாண்டு இப்பயிர்களின் சாகுபடிக்கு முக்கியத்துவம் அளித்து விதைகள் இடுபொருள்கள் வழங்குவதோடு கொடிவகை காய்கறிகள் படுவதற்கான குச்சிகள் வாங்குவதற்கு பின்னிருப்பு மானியம் வழங்கப்படும். இத்திட்டம் 1000 ஹெக்டேர் பரப்பில் செயல்படுத்தப்படும். சிறப்பு தோட்டக்கலை பயிர்களில் பரப்பு விரிவாக்கம். சிறப்புமிக்க அதிக சந்தை வாய்ப்புள்ள டிராகன் பழம், அவகோடா, பேரிச்சை, லிச்சி, மங்குஸ்தான், அத்தி, ஆலிவ் போன்ற சிறப்பு தோட்டக்கலை பயிர்களுக்கான தேவை மிகவும் அதிகரித்து வருகிறது. பெருமளவில் இறக்குமதி செய்யப்படும் இவற்றை தமிழ்நாட்டில் பயிரிட விவசாயிகளே ஆர்வம் எழுந்துள்ளது. பயிரிட சாதகமான இடங்களில் இவற்றை ஊக்குவிக்கும் வகையில் வரும் ஆண்டில் மொத்தமாக 1000 ஹெக்டேர் பரப்பு விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கான சாகுபடி மானியம் வழங்குவதோடு சாகுபடி முறைகள் குறித்த பயிற்சியும் வழங்கப்படும். இதற்கான 2 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து வழங்கப்படும். நுண்ணீர் பாசனம் அமைத்தல். நீரின்றி அமையாத உலகு என்றார் திருவள்ளுவர் பெருந்தகை. பணத்தை தண்ணீரை போல்
தண்ணீர் போல செலவு செய்யும் நிலையிலிருந்து தண்ணீரை பணம் போல செலவு செய்ய வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறது உலகம். ஒவ்வொரு சொட்டும் உன்னதம், அதை சேமிப்பது மூலதனம். நிலத்தடி நீர் அதிகம் உறிஞ்சப்பட்ட அதிவேகமாக குறைந்து வரும் குறுவட்டங்களில் சாகுபடி பரப்பளவு குறைந்துள்ளது. தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதால் வேளாண்மை பாதிக்கிறது. நுண்ணீர் பாசன முறையை பின்பற்றி நிலத்தடி நீரை திறம்பட பயன்படுத்தி அதிக பரப்பு சாகுபடிக்கு கொண்டு வர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். வரும் ஆண்டில் இத்திட்டத்திற்கான மொத்த நிதியான 744 கோடி ரூபாய் நிதியில் சுமார் 60% நிதியான 450 கோடி ரூபாயில் இக்குறு வட்டங்களில் 53,400 ஹெக்டேர் நுண்ணீர் பாசன மானியம் பெறுவதற்கு தற்போதுள்ள அதிக பரப்பான 5 ஹெக்டரை 10 ஹெக்டராக உயர்த்தவும் ஒரே நிலத்தில் மீண்டும் நுண்ணீர் பாசனம் நிறுவதற்கான கால இடைவெளியை 7 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக குறைக்கவும் ஒன்றிய அரசை இவ்வரசு வலியுறுத்தும். 10 லட்சம் குடும்பங்களுக்கு பழச்செடிகள் விநியோகம். பழங்கள் நார்ச்சத்து நிறைந்தவை. இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துபவை. இதய நோயை குறைப்பவை. பக்கவாதத்தை தடை செய்பவை. செரிமான பிரச்சனையை சரிப்படுத்துபவை. கண் பார்வையை கூர்மையாக்குவை. ஓர் உணவில் வெண்மை, பசுமை, பழுப்பு நிறமும் செவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் சரியான விகிதத்தில் இருப்பதே சமச்சீரான உணவுக்கு அடையாளம். அத்தகைய உணவு வழங்குவதில் கனிகள் பெரும்பங்கு வகிக்கின்றன. தமிழ்நாடு உணவு தானியங்கள் உற்பத்தியில் தன்னிறைவை அடைந்தாலும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை அடைய பழங்களின் உற்பத்தி முக்கியம். பருவத்திற்கேற்ப இயற்கை நமக்கு தேவையான பழங்களை உற்பத்தி செய்து தருகிறது. பருவத்துக்கு கோடையில் குளிர்ச்சியான பழங்களையும் குளிர்காலத்தில் உடலை வெப்பத்தில் வைத்திருக்கும் பழங்களையும் தருவித்து தருகின்ற அமுத சுரபியாக திகழ்கிறது இயற்கை. எனவே வரும் ஆண்டில் 10 லட்சம் குடும்பங்களுக்கு மா, கொய்யா, பலா, நெல்லி, எலுமிச்சை, சீதாப்பழம் போன்ற பல்லாண்டு பழச்செடிகள் அடங்கிய தொகுப்பு 15 கோடி ரூபாய் நிதியில் வழங்கப்படும். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தும் கிராமங்களில் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் 300 குடும்பங்களுக்கு இத்தொகுப்புகள் வழங்கப்படும். பாதுகாக்கப்பட்ட சாகுபடி முறையை பரவலாக்குதல். பசுமை குடில், நிழல் வளைக்குடில் ஆகிய பாதுகாக்கப்பட்ட சாகுபடி மூலம் உயர் மதிப்புள்ள காய்கறிகள், பூக்கள் ஆகியவற்றை விவசாயிகள் ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்து அதிக வருமானம் பெற முடியும். இவற்றை நிறுவ மானியம் அளிக்க வகையில் வரும் ஆண்டில் 22 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திண்டுக்கல், தருமபுரி, ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தேனி, ஈரோடு, திருப்பத்தூர், திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு இத்திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும்.